பத்தாம் வகுப்பு தமிழ் எண் 8ல வந்து ஞானம் என்ற தலைப்புல தீசோ ஞானகோபாலன் அவர்கள் எழுதிய ஒரு கவிதை பேரை கொடுத்துருக்காங்க. இதுல எதை பற்றிய செய்திகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல வந்து எல்லா செயல்களும் ஓய்வு இல்லாம நடந்துகிட்டு இருக்கு. காலங்கள் கடந்து கொண்டே இருந்தாலும் செயல்கள் வந்து ஓய்வதில்லை. பணிகள், அதாவது பணிகள் வந்து ஓய்வதில்லை. அறப்பணிகள் ஓய்ந்திடினும் உலகம் ஓய்ந்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம செய்கின்ற பணிகள் வந்து நடைபெறவில்லை என்றால் இந்த உலகமும் இயங்காமல் போய்விடும் என்பதை வெளிப்படுத்துவதாக இந்த பாடல் வந்து அமைந்துள்ளது. இந்த பாடலில் அமைந்துள்ள கருத்துக்களை தெளிவாக காண்போம். ஞானம், இதனுடைய ஆசிரியர் தீசோ வேணுகோபாலன். உங்களுக்கு பாடப்பகுதியில் ஞானம் என்ற தலைப்பில் வந்து ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. அது வந்து இந்த தீசோ வேணுகோபாலன் அவர்கள் எழுதிய கோடை வயல் என்னும் தொகுப்பில் இருந்து எடுத்து தரப்பட்டுள்ளது. இந்த தீசோ வேணுகோபாலன் அவர்கள் பிறந்த ஊர் வந்து திருவையாறு. இவர் மணிப்பால் பொருளியல் கல்லூரியில் வந்து எந்திரவியல் பேராசிரியராக பணியாற்றியவர். எழுத்துக்கால புது கவிஞர்களுள் ஒருவர் இவர். இவரின் மற்றொரு கவிதை தொகுப்பு வந்து மீட்சி விண்ணப்பம். இந்த உலகமானது இன்று வரை நிலைத்து நிற்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அதன் தங்கு தடையற்ற தொடர் இயக்கமாகும். அத்தகைய இயக்கம் வந்து இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த உலகமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். உலகில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் அல்லது எந்த தொழிலை செய்வதற்கும் வாய்ப்பே இல்லாமல் போயிடும். இந்த உலகம் வந்து தன்னுடைய இயக்கத்தை தங்குதடையின்றி செய்கிறதுனால தான் எல்லா செயல்களையும் நம்மளால் தொடர்ந்து செய்ய முடியுது. கடல் அலைகள் வந்து என்றைக்குமே ஓய்வதில்லை. அது தொடர்ந்து தன்னுடைய அலையை வந்து அடித்து கொண்டே ஒளி எழுப்பி கொண்டே இருக்கிறது. அதுபோல் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தன்னுடைய பணிகள் வந்து என்ன பண்ணுறாங்க, தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே தான் இருக்கின்றன. எனவே இந்த கருத்தை வந்து உணர்த்தும் வகையில் தான் இந்த பாடல் வந்து அமைந்துள்ளது. நுழையும் முன் பார்ப்போம். இயக்கமே உலகம் நிலைத்திருப்பதற்கான அடிப்பணை. இயங்குதலின்றி உலகில்லை, உயர்வில்லை. கடல் அலைகளைப் போல் பணிகளும் ஓய்வதில்லை. அலைகள் ஓய்ந்திடினும் கடலும் இல்லை, பணிகள் ஓய்ந்திடின் உலகமும் இல்லை. அலைகள் ஓய்ந்து விட்டது என்றால் கடல் இல்லையா? பணிகள் ஓய்ந்து விட்டால் உலகமே இல்லை. தனக்கான பணிகளோ உலகிற்கான பணிகளோ அறம் சார்ந்து வளர வேண்டும். பாடல் பார்ப்போம். சாளரத்தின் கதவுகள் சட்டம் காற்றுடைக்கும், தெரு புழுதி வந்தொட்டும், கரையான் மண் வீடு கட்டும், அன்று துடைத்தேன் சாயம் அடித்தேன், புது கொக்கி பொருத்தினேன், காலக்கழுதை கட்டெரும்பான இன்றும், கையிலே வாளித்தண்ணீர் சாயக்குவளை, கந்தை துணி கட்டை தூரிகை, அறப்பணி ஓய்வதில்லை, ஓய்ந்திடில் உலகமில்லை. இந்த பாடலில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இதில் கொடுக்கப்பட்டுள்ள சொற்கள் எல்லாமே ஓரளவுக்கு நமக்கு புரிந்த சொற்களாக தான் இருக்குது. கதவுகள், சட்டம், காற்றுடைக்கும், தெருப்புழுதி வந்தொட்டும், கரையான் மண் வீடு கட்டும், இந்த மாதிரி சொற்கள் எல்லாமே நம்ம அன்றாடம் வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய சொற்களாக இருக்குது. இதில் இரண்டு சொற்கள் மட்டும்தான் பொருள் அறிந்து கொள்ளும் வகையில் இருக்குது. சாளரத்தின் அப்படின்னு சொன்னால் அந்த சொல்லினுடைய பொருள் ஜன்னல். நம்ம வீடுகளெல்லாம் நம்ம காற்று வருவதற்காக ஜன்னல் வச்சு கட்டுறோம் இல்லையா, அந்த ஜன்னல். அடுத்து இதில் கட்டை தூரிகை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த கட்டை தூரிகை என்பது நம்ம பெயிண்ட் ப்ரஷ்ஷை, பெயிண்ட் அடிக்கிறதுக்கு, வீட்டில் சுண்ணாம்பு அடிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் இல்லையா ப்ரஷ்ஷு, அதை தான் கட்டை தூரிகை அப்படின்னு சொல்லிட்டு, அதனுடைய பொருள் கட்டை தூரிகை, அந்த வண்ணம் பூசக்கூடிய கோல். இப்போ நம்ம பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய முதல் ஏழு வரிகள் பார்ப்போம். சாளரத்தின் கதவுகள் சட்டம் காற்றுடைக்கும், தெரு புழுதி வந்தொட்டும். இப்போ ஜன்னலில் இருக்கக்கூடிய கதவுகள் சட்டங்கள் வழியாக காற்று என்ன பண்ணும், உள்ளே வரும். தெருப்புழுதி காற்று அடிக்கும் பொழுது அந்த தெருப்புழுதிகள்லாம் என்ன பண்ணுது, ஜன்னலில் வந்து ஒட்டிக்குது. கரையான் மண் வீடு கட்டும்,
நீங்கள் கரையான்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த வீடுகள்லாம் வந்து நம்ம பயன்படுத்தாமல் வச்சுருந்தோம், இல்லை இந்த மரப்பொருட்கள்லாம் வந்து பயன்படுத்தாமல் நம்ம மண்ணில் வந்து போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால், சில நாட்களில் என்ன பண்ணோம், அந்த கரையான்கள் வந்து அந்த மர பொருட்கள் மேலே ஏறிடும். ஏறி அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மரத்தை என்ன பண்ணிடும், அரிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமேல அதை என்ன பண்ணுவாங்க, அந்த கரையான்கள் எல்லாம் ஏதாவது மண்ணெண்ணெய் ஏதாவது ஊற்றி அதை சுத்தம் பண்ணிவிட்டு திருப்பி அதை பெயிண்ட் பண்ணி அந்த மரம்லாம் சுத்தம் பண்ணுவோம். அந்த மாதிரி இந்த கரையான்கள் என்ன பண்ணுது, இந்த சாளரத்தில் ஜன்னல்லையா அந்த சாளரத்தில் வந்து இந்த கரையான்கள் வந்து மண்ணால் வீடுகளை கட்டுது. அதனால் அன்று என்ன பண்ணாங்க, அதை சுத்தம் செஞ்சு அதுக்கு வண்ணம் பூசி எல்லாம் பண்ணுறாங்க. அந்த கரையான்கள் அழித்த ஜன்னலை மீண்டும் புதுப்பித்து அதை என்ன பண்ணுறாங்க, புது கொக்கிகள்லாம் பொருத்துறாங்க. அதுதான் இந்த 7 வரிகளினுடைய பொருளில் கொடுத்துருக்காங்க. சாளரத்தின் கதவுகள் சட்டம் காற்றுடைக்கும், தெருப்புழுதி வந்தொட்டும், கரையான் மண் வீடு கட்டும், அன்று துடைத்தேன் சாயம் அடித்தேன் புது கொக்கி பொருத்தினேன். இந்த பாடல் வரிகள் பார்ப்போம். காலக்கழுதை கட்டெரும்பான இன்றும் கையிலே வாழித்தண்ணீர், சாயக்குவளை கந்தை துணி கட்டை தூரிகை, அறப்பணி ஓய்வதில்லை ஓய்ந்திடில் உலகமில்லை. இந்த பாடலில் அறப்பணி என்று ஒரு சொல் கொடுக்கப்பட்டுள்ளது. அறப்பணி அப்படின்னு சொன்னால், நம்ம செய்கின்ற செயல் மற்றவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக, ஏதேனும் ஒரு வகையில் வந்து நன்மை தரக்கூடியதாக இருக்கணும். கரையான் வந்து மண் வீடு கட்டுது அப்படின்னு சொன்னால், அந்த வீடு வந்து பயன்படுத்தாத வீடாக இருக்கணும், பூட்டி கிடக்கணும், யாருமே அந்த வீட்டை வந்து பயன்படுத்தாமல் பூட்டி வச்சுருக்கக்கூடிய வீடாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி பராமரிப்பற்ற வீடுகளில் தான் என்ன பண்ணும், கரையான் வீடு கட்டும். அப்போ அந்த வீடுகளை என்ன பண்ணணும், அப்படியே போட்டோம் அப்படின்னு சொன்னால் வீடுகள் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அப்போ அதை அடிக்கடி சுத்தம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் முதல்வரிகளில் கொடுத்துருக்காங்க. இதில் அடுத்து கவிஞர் வந்து காலத்தை கழுதை என்று கூறியுள்ளார். அடுத்த வரிகளில் கழுதை வந்து வேகமாக ஓடக்கூடிய தன்மை கொண்ட ஒரு விலங்கு, அதுபோல காலமும் ஓடிக்கொண்டே இருப்பதாக கவிஞர் வந்து இந்த வரிகளில் வெளிப்படுத்துகிறாரு. காலம், இப்போ நம்ம ஒரு காலத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கடந்து சென்ற காலம் வந்து மீண்டும் நமக்கு கிடைக்காது. வள்ளுவரும் தான் ஏற்றிய திருக்குறளில் வந்து காலமறிதல் என்ற தலைப்பில் ஒரு அதிகாரத்தையே வந்து எழுதியிருக்கார். அப்போ காலம் வந்து கடந்து சென்றால் மீண்டும் பெற முடியாது, காலம் என்றுமே நமக்காக காத்திருக்காது. அப்போ நம்ம செய்ய வேண்டிய செயல்களை அந்தந்த காலத்தில் முறையாக செய்து முடிக்கணும். எப்படி கட்டெரும்பு ஊர்ந்து செல்கின்றது போல நமது பணிகள், வீட்டை வந்து தூய்மை செய்ய வேண்டிய பணிகளும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அதில் எந்த ஓய்வும் இருக்கக்கூடாது. நம்ம வீட்டை தூய்மை செய்யாமல் ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு இருந்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த வீடுகள் நமக்கு பயன்படுத்த முடியாத அளவுக்கு போயிடும். என்ன பண்ணும், சாளரங்கள் வந்து புழுதி ஒட்டும், கரையான் மண் வீடு மீண்டும் கட்ட ஆரம்பிக்கும். அப்போ தொடர்ந்து நம்ம என்ன பண்ணணும், வீட்டை வந்து தூய்மைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். கையிலே வாழித்தண்ணீர் துடைப்பதற்கு தண்ணி வச்சுருப்போம், சாயக்குவளை அந்த சாயங்கள் வந்து கரைக்கப்பட்ட குவளை, கந்தை துணி அந்த புழுதிகளெல்லாம் துடைப்பதற்கு தேவையான பழைய துணிகள், கட்டை தூரிகை இவற்றையெல்லாம் வச்சு அந்த பணிகளை நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டை தூய்மை செய்யும் பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம். அதுபோலத்தான் அறப்பணிகளையும் அன்றாடம் செய்ய வேண்டும். காலம் அது கடப்பது போல கடந்து கொண்டே இருக்கும், ஆனால் நாம் செய்யும் அறப்பணிகள் என்றும் ஓயாமல் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அறப்பணிகள் ஓய்வதில்லை, ஓய்ந்திடில் உலகமில்லை. அறப்பணிகள் ஓய்ந்துவிட்டால் இந்த உலகமே இல்லை என்று கவிஞர் தன்னுடைய கவிதை வழியாக விளக்கியுள்ளார். மீண்டும் ஒரு முறை இந்த பாடலை வாசிக்க கேட்போம். சாளரத்தின் கதவுகள் சட்டம் காற்றுடைக்கும், தெருப்புழுதி வந்தொட்டும், கரையான் மண் வீடு கட்டும், அன்று துடைத்தேன் சாயம் அடித்தேன் புது கொக்கி பொருத்தினேன், காலக்கழுதை கட்டெரும்பான இன்றும் கையிலே வாழித்தண்ணீர், சாயக்குவளை கந்தை துணி கட்டை தூரிகை, அறப்பணி ஓய்வதில்லை
ஓய்ந்திடில் உலகமில்லை. நன்றி.